செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு 5-6 வரமிளகாய் போட்டுக்குங்க. மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜீரகம் இல்லைன்னா சோம்பு போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உரிக்காமல் பூண்டு வந்து 3-4 பல் போட்டுக்குங்க. வறுத்துட்டு எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டுருங்க. தக்காளி 2 போட்டுக்குங்க. வெங்காயம் வந்து 2 போட்டுக்குங்க. எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்குங்க. எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது போட்டுக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. லெமன் வந்து பாதி பிழிஞ்சு விட்டுக்குங்க. தயிர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், இதில் போட்டுருங்க. நல்லா கலக்கி விடுங்க. சில்லி பவுடர் போடல, நம்ம மசாலாவிலே அரைச்சிட்டோம். கொத்தமல்லி புதினா போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமாக போட்டுக்குங்க. பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 விசில் வரட்டும். ரொம்ப சுவையான செட்டிநாடு சிக்கன் ரெடி.